அனைவருக்கும் வணக்கம். இன்றைய மருத்துவம் என்னன்னு கேட்டனா கை கால் மூட்டு வலி முதுகு வலி முதுகு தண்டு வலி ஃபைனல் கார்டு L4 L5 குதிக்கால் வலி கழுத்து வலி ஷோல்டர் பேக் பெயின் இதெல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் ஏன் அந்த மாதிரி வலியெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டனா நம்ம அந்த காலத்தில் இருந்த பாரம்பரிய உணவு முறைகளை வந்து நம்ம கைவிட்டுட்டோம். ஏன் அப்படின்னா நீங்கள் நவீன காலத்தில் என்னென்னோ சாப்பிட்றாங்க சரி அது ஒரு பகுதி இருந்தாலும் கூட ஏன் அது வருது அப்படின்னு கேட்டினா கால்சியம் குறைபாடு. கால்சியம் குறைபாடுக்கு வந்து நிறைய காரணம் சொல்லலாம் எவ்வளோ இருக்குது. நம்ம குறிப்பாக என்னன்னு கேட்டினா பெரியவங்க சொன்ன வழிமுறையில் என்னன்னு கேட்டால் வாரத்தில் ரெண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. அதை வந்து இன்றைக்கி யாருமே செய்கிறதில்ல. ஏன்னா அது காலம் அப்படி போயிடுச்சு. சனிக்கிழமைனா சிலர்லாம் எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிப்பாங்க. வாரத்தில் ஒரு நாளாவது எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. ரெண்டு நாள் இல்லைனா கூட ஒரு நாள் நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. நல்லா ஆரோக்கியமாக இருந்தது, சூடு இருந்தது, எல்லாம் தனியாக நல்லா இருந்தது. மூட்டு வலியிலேருந்து முதுகு வலி நல்லா எண்ணெயை தேய்ச்சி விட்டு அழகாக நல்லா சுடுதண்ணியை வச்சு சீக்காய் போட்டு நல்லா தேய்ச்சி கீச்சு குளிப்பாட்டி வைப்பாங்க. நல்லா தூக்கம் வரும், அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம் வரும். இந்த எண்ணெய் பசலாம் போய் சேரும்போது இந்த மூட்டு வலி, இந்த கை ஜாயிண்ட்டு, இந்த ஃபிங்கர்ஸ் ஜாயிண்ட்டிங்கு, கழுத்து வலி, முதுகு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் தேய்ச்சி விழும்போது அதனுடைய ரத்த ஓட்டங்கள் நல்லா போகும். அந்த எண்ணெய்லாம் வந்து உள்ளே அப்சர்வ் ஆகும். அதே நேரத்தில் சுடுதண்ணியை குளிக்கும்போது நல்லா இருந்தது. இப்போ அது பண்ணாததுனால நிறைய வலி பெயின் கீன் எல்லாம் இருக்குது. இந்த மருத்துவத்தில் மூன்று மருத்துவமாக சொல்கிறேன். ஒன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா முருங்கை இலை. இந்த முருங்கை இலை, முருங்கை ஈர்க்கு, முருங்கை பட்டை, முருங்கை பிசின், முருங்கை காய், முருங்கை விதை, முருங்கை பூ, முருங்கை வேர் அனைத்தையுமே மருத்துவ குணம். நம்ம இப்போ சொல்ல போகிற சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வெறும் முருங்கை இலை. முருங்கை இலை வந்து ஒரு கைப்பிடி. அந்த முருங்கை இலை கைப்பிடி பறிக்கிற பாரு, அதோட சேர்ந்த ஈர்க்கு இருக்கு பாரு, அந்த ஈர்க்கு இதெல்லாம் சேர்த்து மூணு டம்ளர் வச்சு, நாலு பூண்டு பல், ஐந்து மிளகு, அரை சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் சோம்பு, இதை நல்லா போட்டு கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் ஆக்கி அரை உப்பு போட்டு குடிக்கணும். அப்போ குடிச்சிக்கிட்டே காலையில் காலையில் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 30 நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா முதுகு வலி, கைக்கால் வலி, முழங்கால் வலி, அந்த உடம்பில் இருக்க நரம்புகள் தனித்தனியாக பிரித்து நல்லா ஃப்ரீயாக ஆகிடும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து அயன் இரும்பு சத்து சேரும், அது கால்சியம் சத்து நல்லா சேரும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பாக நல்லாவும் இருக்கும். இன்னொரு மருத்துவம் சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. ரெண்டாவது பதிவு என்னன்னு கேட்டிங்கனாக்கா நல்ல எண்ணெய். நல்ல எண்ணெய் வந்து ஒரு 50 கிராம் நல்ல எண்ணெய் போகிறோம் ரெண்டு மூட்டிக்கும். அதை வந்து எப்படி தேய்க்கணும் அப்படின்னா இதை பாருங்கள். இது நல்ல எண்ணெய் கையில், உள்ள கையில் ஊற்றி நல்ல எண்ணெய், நல்ல எண்ணெய் எடுத்து இது மேலே, இது வந்து கிண்ணம். இந்த இடத்துல இப்படி நல்லா இப்படி கிளாக் வாய்ஸாக நல்லா சுத்தம், அப்படி இப்படி சுற்றி இதுலேருந்து கை கால் இது வரைக்கும் நல்லா தேய்க்கணும். நல்லா தேய்ச்சிட்டு இப்படி இப்படி மசாஜ் பண்ணணும், நல்லா இப்படி இப்படி மசாஜ் பண்ணணும். இதெல்லாம் மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா தேய்க்கணும். நல்லா தளர தேய்ச்சிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு முட்டியும் தேய்க்கணும். தேய்ச்சி ஒரு மணி நேரம் அந்த எண்ணெய் வந்து ஊறணும். ஊறினதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டால் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி ஒரு 2 லிட்டர் தண்ணி வைக்கணும். அந்த 2 லிட்டர் தண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அது கொதிக்கி வரும்போது ஒரு கல் உப்பு, ஒரு பிடி கல் உப்பு அதில் போட்டுட்டு அப்படியே இறக்கி ஒரு தொழ தொழணும். அது நொர நொறையாக வரும். தொழந்ததும் அது வந்து கரைஞ்சிரும். கல் உப்பு கரைஞ்சி துண்ணா கட்டி என்ன பண்ணணும்னா ஒரு டர்க்கி துண்டோ காட்டன் துண்டோ ஒன்று எடுத்து அந்த தண்ணி ஈரம் சூடாக வித வதன்னு புழிஞ்சிட்டு அப்படியே இப்படி அப்புறம் ஒத்தரம் கொடுக்கணும். அதே மாதிரி தண்ணியில் நினச்சி மறுபடியும் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் அப்படியே மாதிரி ஒத்தரம் கொடுக்கணும். இப்படி ஒத்தரம் கொடுத்துட்டுனா ரெண்டு முட்டிக்கு அதே மாதிரி ஒத்தரம் கொடுக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 10 நாள் செய்யுங்க. எப்படியாப்பட்ட வலியும் போயிடும். அதே நேரத்தில் இந்த நல்ல எண்ணெய் ஊறும் போது ஒரு மணி நேரம் ஊறுது இல்லைங்களா, அந்த ஜவ்வு உள்ளே இருக்கிற அந்த பசை, இந்த ரெண்டு மூட்டு இப்போ ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஜாயிண்ட் வரும், இந்த ஜாயிண்ட்லாம் உள்ளே போய் சேரும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பு கொடுக்கும். அதே நேரத்தில் அங்கே இருக்கிற ஜவ்வு வந்து நல்ல எக்ஸ்பெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ நடக்க கொள்ள ஃப்ரீயாக இருக்கும். இதை பண்ணிக்கிட்டே வந்தால் இது போவோம். மூன்றாவது பதில் என்னன்னா கேட்டால் ஆயில். அந்த ஆயில்லாம் நிவாரணை. அதாவது கைக்கால் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, L4 L5 ஃபைனல் கார்டு, இந்த கழுத்து வலி, நெக்கு, இந்த ஷோல்டர் பெயின், அதாவது இந்த கை மூட்டு பெயின், இதுக்கெல்லாம் ஒரு ஆயில் தயார் பண்ண போகிறோம். இந்த ஆயிலை வந்து எப்படி தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். இதுக்கு தேவையான மூலப்பொருள் என்னன்னு கேட்டால் வேப்ப எண்ணெய் 1/2 லிட்டர், 5 எருக இலை, 15 இலை வெத்தலை, கூட பச்சை கற்பூரம் 10 கிராம் தனியாக வாங்கி வச்சுக்கணும். இதை எப்படி செய்யணும்னா ஒரு இரும்பு கடாய், இரும்பு கடாய் இருக்கிறவங்க இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள், இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அலுமினிய கடாய் தான் பரவாயில்ல.
ஒரு அல்மினி கடை வச்சுட்டு அந்த வேப்ப எண்ணெய் 6 லிட்டர் எண்ணெயை அதில் ஊற்றுறீங்க. ஊற்றுந்தோம் லேசாக சூடு ஆகிற நேரத்தில் இந்த எருகை இலையும் வெத்தலையும் சொன்ன இல்லையா அளவு 5 எருகை இலை ஒரு 15 இலை வந்து நம்ம வெத்தலை இது ரெண்டுமே வந்து நல்லா அரைச்சி தண்ணி போடாமல் அரைச்சி அப்படி உருண்டையாக உருட்டிக்கணும். அதை அப்படியே எடுத்து அந்த வேப்பெண்ணிலே போட்டுடணும். போட்டுட்டு அப்படியே ஒரு தொழ தொழனிங்கன்னா அது பதம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வர நேரத்தில் சொட சொட நொர வரும். நொர வடை வந்தது தானாக அடங்கும். அது போதும். அந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே வச்சிடணும். அந்த ஹீட் இருக்கும்போது சூடு லேசாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த 10 கிராம் பச்சை கற்பூரம் அதை எடுத்து நல்லா நுணுக்கி அதை கூட போட்டணும். போட்டுட்டு ஒரு தொழ தொழி அப்படியே வச்சிடணும். அவ்வளோதான். அது மறுநாள் சூடு ஆறுனது மறுநாள் வடிகட்டி வச்சுக்கணும். வடிகட்டி வச்சுக்கிட்டு எப்போ தேவைப்படுதா நைட்டில் இரவில் படுக்கும்போது அந்த ஆயிலை கொஞ்சம் எடுத்து நல்லா இந்த ஜாயிண்ட்டு வலி இந்த ஜாயிண்ட்டு வலிக்கு தான் இந்த ஜாயிண்ட்டு தேய்க்கணும் நல்லா. அதே மாதிரி இந்த மூட்டு வலி இங்கே அது இந்த ஜாயிண்ட்டு இந்த ஜாயிண்ட்டு இந்த முழங்கால் வலி இதுக்கெல்லாம் அப்படியே நல்லா அப்படி தேய்க்கணும். இப்படி ரிவேஸில் அது மாதிரி தேய்ச்சி இந்த கைக்கெல்லாம் பாதம் எல்லாம் தேய்ங்க. தேய்ச்சிட்டு படுத்துட்டு காலையில் சுட தண்ணி நல்ல வெந்நீரில் அழகாக குளிங்க. இது கண்டினியூவாக ஒரு வாரம் பண்ணிங்கன்னா எப்படியாகப்பட்ட வலி எல்லாமே போகும். நீங்கள் இதுக்கு தேவையான மருந்து வந்து இந்த வலிக்கு நிவாரணி அந்த வலி ஆயில் சொன்னேன் இல்லையா இந்த ஆயில் வந்து நீங்களே தயார் பண்ணுங்கள். முடியாதவங்க எங்கள் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த ஆயில் நாங்கள் தரோம். ஏன்னு கேட்டால் சிலர் வந்து செய்ய தெரியாதுன்னு சிலர் பண்ணாலும் பண்ணாலும் நாங்களும் இதே தான் பண்ண போகிறோம். வேணும்னா அதை நீங்கள் காசு கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் தப்பே இல்லை. கூடுமான வரைக்கும் நீங்களே தயார் பண்ணி பண்ணிங்கன்னா எல்லாம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இங்கே மக்கள் எல்லாம் நல்லா இருக்குன்ற ஒரே நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் இது வரைக்கும் பதிவு எவ்வளோ மருத்துவ பதிவு போடுறோம். இதையும் பாருங்கள் மக்கள் பயன்பெறுங்க. நன்றி. வணக்கம்.